திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் அருகே கால் மாற்றி அமர்ந்த நந்தி தனது தலையை வடக்கு திசை நோக்கி லேசாக சாய்த்தபடி உள்ளது. இதற்கான காரணத்தை அறிவோமே. சிவாலயங்களில் ஈசனை எந்த அளவுக்கு வழிபடுகிறோமோ அதே அளவுக்கு நந்தியையும் வழிபட வேண்டும். சிவனுக்கு நேர் எதிரில் இருக்கும் பாக்கியம் பெற்றவர் நந்தி மட்டுமே. நந்தியிடம் அனுமதி பெறாமல் சிவபெருமானை நெருங்க இயலாது. நந்தி என்றால் ஆனந்தத்தை தருபவர் என்று பொருள். நந்தியிடம் நாம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை அவர் ஈசனிடம் தெரிவித்து நமது வாழ்க்கையை ஆனந்தமயமாக்குவார் என்பது ஐதீகமாகும். பிரதோஷம் தினத்தன்று நந்திக்கு செய்யப்படும் அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனைகளை கண்டு வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும். இத்தகைய சிறப்பு பெற்ற நந்தி திருவண்ணாமலை தலத்தில் தனித்துவமான சிறப்புகளுடன் திகழ்கிறார். திருவண்ணாமலை கோவிலுக்குள் மொத்தம் 8 நந்திகள் இருக்கின்றன. ராஜகோபுரத்தை கடந்ததும் 5வது பிரகாரத்தில் முதலில் நம் கண்ணுக்கு மிகப்பெரிய நந்தி ஒன்று தென்படும். இந்த நந்தி சுமார் 12 அடி உயரம் கொண்டது. ஆயிரங்கால் மண்டபம் அருகே அமைந்துள்ள இந்த நந்தியை வல்லாள மகாராஜன் அமைத்ததாக கல்வெட்டு குறிப்புகள் உள்ளன. இந்த நந்தியைச் சுற்றி 4 தூண்கள் கொண்ட மண்டபம் உருவாக்கப்பட்டுள்ளது. மாட்டுப் பொங்கல் அன்று இந்த நந்திக்கு 108 பொருட்களால் அபிஷேகம் செய்வார்கள். பழம் காய்கறிகள் இனிப்பு வகைகள் ரூபாய் நோட்டுகள் என்று 108 வகையான பொருட்களால் அலங்காரம் செய்வார்கள். அதன் பிறகு தீபாராதனை நடத்தப்படும். இந்த அபிஷேக அலங்காரத்தை கண்டுகளித்தால் சர்ப்பதோஷம் உட்பட அனைத்து தோஷங்களும் விலகும். பொதுவாக பிரதோஷம் தினத்தன்று நந்திக்கு அபிஷேகம் செய்ய பசும்பால் கொடுத்தாலும் அலங்காரம் செய்ய தும்பைப்பூ வாங்கி கொடுத்தாலும் செல்வம் சேரும், பதவி உயர்வு கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லியுள்ளனர். தை மாதம் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று திருவண்ணாமலையில் உள்ள அனைத்து நந்திகளுக்கும் அண்ணாமலையார் காட்சி கொடுத்து சிறப்பு செய்வார். நந்திக்கு பெருமை சேர்க்கவே சிவன் இவ்வாறு எழுந்து அருளுகிறார். பெரிய நந்தியைத் தொடர்ந்து 4ஆம் பிரகாரத்தில் ஒரு நந்தியும் 3ஆம் பிரகாரத்தில் ஒரு நந்தியும் உள்ளன. இந்த 3ஆம் பிரகாரத்தில் உள்ள நந்தி அதிகார நந்தி என்று அழைக்கப்படுகிறார். சிவாலயங்களில் 5 வகை நந்தி இடம்பெறும் என்பார்கள். இதில் முக்கியமானது அதிகார நந்திதான். அவர் நந்திகளின் வரிசையில் 3வதாக வருபவர். வானனை மதிசூடியமைந்தனை தேனனை திருவண்ணாமலையனையே ஏனனை இகழ்ந்தார்புற மூன்றைத ஆனனை அடியேன் மறந்து உய்வனோ.